துத்துடி மீனவன், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா சோபாவை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னாடி வந்து சோபா ஆர்டர் போட்டிருந்தோம்ல, ஆர்டர் போடும்போது இந்த எல் ஷேப்புக்கு வந்து எக்ஸ்ட்ராவே அந்த நட்டை சொன்னேன். ஆனால் இது மட்டும் எங்களுக்கு ஒரு குறையாக தெரிஞ்ச மாதிரி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒன்று ரெடி பண்ணுங்க அப்படின்னா. அதுக்கு அந்த அண்ணன் வந்து அன்றைக்கே அளந்து எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அது போக பாப்பாவுக்கும் ஒரு சர்ப்ரைஸாக ஒன்று வந்திருக்கு. என்னது பாப்பா? சார் ஒரு சர்ப்ரைஸ் பாப்பாக்கு ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு கொடுக்கணும் ஆசையா இருக்கு அப்படின்னா அதை சர்ப்ரைஸ் என்னன்னு பாருங்க, நீங்களே அசந்துருவீங்க, ஆடி போயிருவீங்க. ஹாப்பியா பாப்பா? நீ இன்னும் வரட்டும், உள்ள எடுத்துக்கிட்டு வரட்டும், வாங்க உள்ளே பார்ப்போம். வாங்க அதேதான் வாங்கண்ணா, உள்ள கொண்டு போயிருமா? சர்ப்ரைஸ். ஆமாம், கண்ணு முடிக்கிறவையா? அதேதான் முக்குக்கு தேவையான சோபா வந்துட்டு முக்குலையும் வச்சுருந்தேன். எப்படி இருக்கணும் கரெக்டாக இது மட்டும் நோட்டிக்கோங்க. இதுலேயும் ஒரு பெசல் ஒன்று இருக்கு. ஆ, ஓப்பன் பண்ணிடுவோமா பாப்பா? ஓப்பன் பண்ணு பிப்பியா. ஆ, அப்படிங்க. வாங்க தலைவர், வாங்க தலைவர். எல்லாரும் பெரிய சோபாலாம் சோ ஓப்பன் பண்ணோம்ல, வாங்கப்பா. அதுக்காக அதுக்காகவே கூட வேண்டியதாக இருக்குண்ணா. அப்போட கல்டேஸ் இதில் ஒரு ஸ்பெஷல் ஒன்று இருக்குங்க இந்த முக்கில். பாப்பா இது தூக்கு, இது தூக்கு சொல்கிறேன். எஸ் உள்ள ஸ்டோரேஜ் பாப்பா போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு என்ன பெருசா இருக்கு, மூடி பாருங்க. மண்டைய மயந்திரி அவளு விளையாடுறதுக்கு நல்ல எசவா போச்சு. உள்ள நல்ல ஸ்டோரேஜ் இருக்கு பாரு, உள்ள கம்மிய பக்கத்துல கம்மியா நல்ல சைஸுங்க, நல்ல இடம் கிடைக்கும். இல்ல இங்கேயும் இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ், இங்கேயும் ஒரு ஸ்டோரேஜ். ஆ, இதுலயும் எல்லாத்தையும் வச்சிடலாம் கூட. இல்லையா, ஆள் உட்காந்துக்கலாம்ண்ணா. பாப்பா இதுல உட்காரு. ஆ, இங்கேயும் உட்காந்துக்கலாம். சூப்பரா இருக்குண்ணா. இன்னொரு சர்ப்ரைஸ் பாப்பாக்கு, குட்டி பாப்பாக்கு. ஆமாம், ஸ்பெஷலாக அவளுக்கு வந்து ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்காங்க. பிடிசி ஃபர்னிச்சரில் இதான் ஃபஸ்ட் டைம் குட்டி பிள்ளைங்களுக்காக ஸ்பெஷலாக ரெடி பண்ணி கொடுக்காங்க. அதோட ப்ரைஸையும் நான் சொல்லிடுறேன். என்னம்மா? ஆமாம், எப்படி என்ன எப்படி பாப்பா இது? பாப்பா கிட்ட திரும்பி, என்னது இது? சேரு, சூப்பரு. லைட்லாம் போட முடியாது பாப்பாவுக்கு பாப்பா வந்திருந்தாங்க, பாப்பாவுக்கு ஒரு பெஸ்ட்டாக வந்து கொடுக்குன்னு நினச்சோம். அதனால் ஒரு ஃபஸ்ட் டைம் ஒரு சின்ன குழந்தை சோஃபா ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணியிருக்கோம். அப்போ உங்கள் வீடியோ மூலயமா ஆர்டர் வந்து ரெகுலராக பண்ணி கொடுக்கணும். இது ரேட்டையும் கடைசியில் சொல்கிறேன். சொல்லுங்க. சரிங்களா? சரி, ஓகே. நாங்கள் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோவில் வந்து நான் ரேட்டு சொல்லியிருந்தேன். அந்த ரேட்டு வந்து ரொம்ப பேர் வந்து ப்ரைஸ் என்ன கேட்டுருந்தாங்க. நான் இந்த வீடியோலையும் நாங்கள் வந்து என்னுடைய சோஃபாவோட ரேட்டையும் நான் சொல்லிடுறேன். நீங்கள் அப்படி தொடர்ச்சியாக பார்த்துட்டுருங்கண்ணா. பாப்பா பியுங்க, உங்களுக்குள்ளத குடிச்சா ஈஸியாக வந்துடும்ல. சரி, எஸ், சூப்பராக இருக்கு பார்த்தியா. அப்பா உனக்கு எப்படி இருக்கு? ஓ, டைமண்ட்லாம் வச்சுன்னா குருனா வரலாம் செய்யாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த டைமண்ட் உள்ளேருந்தே வெளியே எடுத்துருப்போம். அந்த மாதிரி புஷ்லாம் பார்த்தீங்கன்னா கோல்டு புஷ் தான் போட்டிருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் லுக்க எடுத்துக்கேன். ஓ, இந்த இது என்னன்னா, ஆமாம், கோல்டாக இருக்கு. சோதிக்காதையா?
பிடிச்சிருக்கேன். உனக்காண்டி மாமா வந்து கிவே பண்ணிருக்காங்க. தேங்க் யூ சொல்லியா. தேங்க் யூ மாமா. வந்து சொல்லு. தேங்க் யூ மாமா. பாப்பா ஏறி குச்சாலும் ஜம்மனாலும் ஒன்றும் ஆகாது. பேக்கெட்ஸ் பண்ணி தான் போட்டிருக்கு. அவ்வளோ சீக்கிரம் கவுராது. கேண்டில்லாம் பெருசாக போட்டிருக்கேன். சின்ன சோபா பார்த்துருக்கு இப்போ கவுந்துரும் பயப்படுவாங்க. ஆமாம் இது கவுரெலாம் செய்யாது. எதுவுமே ஹேண்டிலும் பெருசாக போடுங்க. ஷார்ப் பேஜே இருக்காது. ஸோ அதனால் ஏறி ஏறி குதிக்காங்க அப்படின்னாலும் எந்த இடத்துலையுமே ஷார்ப் பேஜ் கிடையாது. பேக்கில் நல்லா சாப்பிட்டு மாதிரி. ஆமாம் பார்த்து பின்னாடி சாப்பிட்டு தான் சூப்பர் சாப்பிட்டு தான் போட்டிருக்கேன். அதனால் நல்லா இருக்கிற அளவுக்கு நல்லா லைஃபாக இருக்கும். சேஃப்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு குழந்தைங்க சோபா பார்த்து நல்லா சேஃப்டியாக இருக்கும். பெருசோட இது க்யூட்டாக இருக்குது, அழகாக இருக்குது. அப்பா உட்காந்து பார்த்துக்கிறேன். இது பெரியவங்களே உட்காந்துக்கிறலாம். அப்பாவுக்கு தானே பாப்பா இது. நான் உட்காந்துக்கிறேன். இனிமேல் யாரையும் இதில் உட்கார விட மாட்டான். ஒரு ஆள் உட்கார விட மாட்டான். அவன் அக்கா கறி வந்தால் கூட உட்கார விட மாட்டான். அப்பா ஆமாண்ணா சூப்பராக இருக்குண்ணே. அந்த முக்கு வந்தாச்சு. இந்த முக்கை இதில் வச்சு காமிச்சிருவோமே. இது எப்படி இருக்கிறது? அங்கிட்டு இருந்துட்டு வரணும் பாப்பா. லைட் தெரியும். ஓ இந்த சோபா இப்படி வச்சுக்கிறதுண்ணா. ஓ இப்போ பாருங்க, இப்போ எவ்வளோ பெருசாக தெரிஞ்ச மாதிரி இருக்கு. அப்போ இந்த குட்டி எதில் இருக்கிறது? இங்கே பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குண்டு. ரூமே வந்துட்டு என்னண்ணா. இதோட விலையை சொல்லியிருக்கண்ணா. நீங்கள் வாங்க இதில் உட்காருங்க. விலையை சொல்லுங்கள். இது என்னங்க? ஆமாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட்லாம் பார்த்தேன். ரொம்ப சில பேர் முழுசாக வீடியோ பார்க்காமலே 2 லட்சம் ரூபா கொடுத்து வாங்கிட்டாரு, அப்படி வாங்கிட்டாருலாம் போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதில் ஏன் போடுறீங்க அப்படின்றாரு. அவர் கஷ்டப்பட்டு உழைச்சி என்ன சொல்ல உழைச்சி எடுத்து வீடியோ போட்டு நம்மளை மாதிரி ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி தான் அவர் மேலே வந்து பண்ணுறாரு. ஸோ அவர் அவர் உழைப்பை காட்டுறதுல எந்த தப்பும் கிடையாது. ஸோ சில பேர் அப்படி கமெண்ட் போடுறாங்க, ஏன் இதை போடுறீங்க அது பின்னாலே நெகட்டிவாக போடுறாங்க. சரி அதை நம்ம சொல்லக்கூடாது. அவங்க வைத்தறி சொல்ல சொல்லக்கூடாது. அவங்கவுங்க உழைப்பை பொறுத்து இருக்குது சரிங்களா. அது மாதிரி இந்த சோபா 2 லட்சம் 3 லட்சம் இல்லை, நான் ப்ரோக்கு மொத்தமாக இது கொடுத்தது வெறும் 50,000 தான் கொடுத்துருக்கேன். ரேட்டு பெருசாக பேரம் பேசல. ஸோ பாப்பா ரொம்ப லைக் பண்ணி வந்தாங்க, வீடியோலாம் வந்திருக்காங்க, நல்லா பேசினாங்க. ஸோ அதனால் பாப்பாவுக்கு எதாவது கொடுக்கணும் என்ன நம்ம அப்போயிருந்து மைண்ட் இருந்துச்சு. ஸோ அதனால் சின்ன சோபா வந்து பாப்பா சரி. கலரும் எனக்கு பிடிச்ச கலருங்க, அதனால தான் நாங்கள் வந்து இந்த கலரையும் செலக்ட் பண்ணோம். கலரு அண்ணன்ட்ட வந்து ரொம்ப கலெக்ஷன் இருக்குது. நீங்கள் எந்த கலர் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். என்ன ஆமாம் பிடிக்கும்ல. கார்னர் பீஸ் வந்து அக்கா ஐடியா கொடுத்துருந்தாங்க. அதில் ஸ்டோரேஜ் வேணும், அது ஏன் வேஸ்ட்டாக போட முடியல. மொபைல் ஈபிள் வச்சுக்கலாம், சுவிட்ச் போட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் அதுலேயும் ஸ்டோரேஜ்லாம் வச்சு ஓகேவா. நிறைய இடத்த அடைக்காம அடைக்காம ஒரு ஸ்பேஸ் சேவிங் கான்செப்டில் ஒரு பக்காவான சோஃபா உங்களுக்கு வேணாலும் ப்ரோ கண்டிப்பாக நான் நம்பர் கீழே கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் கண்டிப்பாக வேணாலும் ஆர்டர் போடுங்க. 2 லட்சமோ 3 லட்சமோ 1 லட்சம்லாம் கிடையாது, வெறும் 50,000 ரூபா தான் உங்களுக்குமே சரிங்களா. ஸோ அதனால் யாரும் பெருசாக இல்லை. சின்னது ரேட்டுண்ணா? சின்னது ரேட்டு வந்து இப்போ மேக்ஸிமம் இது என்ன ரேட்டு கொடுக்கலாம் நீங்கள் ஏன்னா எங்களுக்கு தெரியாதுண்ணா. நீங்கள் அப்படின்னா இது வந்து ஒரு 5,000 ரூபாய்க்கு நான் தரேன். எல்லாருக்கும் இந்த சின்ன சோபா இது நான் 5,000 ரூபாய்க்கு தரேன். ஃபஸ்ட்டு குவாலிட்டி போதும் நமக்கு. இது சின்ன பசங்க தானே, அதில் எனக்கு ஒரு 500 ரூபா கிடச்சி போடணும். ஆனால் சூப்பராக இருக்குண்ணா. அந்த கோல்டுலாம் வச்சு அந்த டைமண்ட்லாம் வச்சு அந்த மாதிரி கிளாத்து இதெல்லாம் நல்ல செட்டு. சின்ன குழந்தை சொல்லிட்டு லைட் வெயிட்டாலாம் இருக்காது, ஹெவி வெயிட்டாக இருக்கும். நான் இழுக்கும் இழுக்கும் போது தெரியும். பெரிய ஆளே உட்காரலாம், உட்காரதுக்கு யூஸ் பண்ணலாம் சரிங்களா. இது வீடியோ பாருங்கள். இது மாதிரி வேணாலும் சொல்லுங்கள், என்ன கலர்னாலும் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஆமாம் உங்களுக்கு சோபா வேண்டாம், கண்டிப்பாக பிடிசி ஃபர்னிச்சர் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ணன் வந்து அப்பப்போ ஆஃபர் கொடுப்பாங்க, அந்த ஆஃபரில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஆஃபரில் வந்து ரொம்ப சோபாலாம் கொடுப்பாங்க, அந்த சோபா நீங்கள் ஃப்ரீயாகவே வீட்டில் போய் வாங்கி வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி, எனக்கு பிடிச்ச மாதிரி, அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி, பாப்பாவை பிடிச்ச மாதிரி ஒரு சோபா வந்து நாங்கள் வந்து வாங்கி வச்சாச்சுங்க. மறக்காமல் இந்த வீடியோ பார்த்து ரொம்ப பேர் வந்து அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது போக ரொம்ப விலை கொடுத்தலாம் நீங்கள் வாங்க வேண்டாம். நீங்கள் நேரடியாக இவங்க வீட்டுக்கு சரி இவங்க கம்பெனிக்கே போய் நீங்கள் பார்த்து உங்களுக்கு எந்த சோபா பிடிக்குமோ அந்த சோபா வாங்க. அது போக இவங்க வந்து கேஷ் ஆன் டெலிவரி தான் கொடுக்காங்க. தமிழ்நாட்டில் எங்கேனாலும் எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக தான் டெலிவரி கொண்டு போய் இறக்கி வைக்கிறாங்க. அது வரைக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்கள் பொருளை பார்த்துட்டே நீங்கள் காசாக கையில் கொடுத்துக்கலாம். அந்தளவு வந்து இவங்க வந்து நம்ம கஷ்டம் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு பொருளை இறக்குறாங்க. மறக்காமல் எங்கள் எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா பேரும் போனாங்க, எல்லோரும் மொத்தமாக வந்திருக்கோம், சப்போர்ட் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம், பை பை சொல்லுங்கள். தேங்க்யூ.